டென்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் இந்த ஹாஃபலி எக்ஸாம்ல இருந்து பப்ளிக் வரைக்கும் நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா வெறும் கேள்வி இதில் மட்டும் படிச்சீங்க அப்படின்னம்னா நீங்க 9 யூனிட் படிச்சு 2 மார்க் தான் எக்ஸாம்ல அட்டன் பண்ணுவீங்க. 9 உரைநடை 27 செயல் படிச்சு மொத்தமே 2 3 மார்க் கொஸ்டின் தான் எக்ஸாம்ல அட்டன் பண்ணுவீங்க. மொத்தமே 6 மார்க், அதாவது 4 + 6 10 மார்க் தான் அந்த குருவினாவும் சிறுவினாவும். இந்த வழிமுறை எதை படிக்கணுன்றது தெரியாமல் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ப்ரைவேட்டாக எழுதுகிறவங்களும் சரி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் சரி மதிப்பெண் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறது. அந்த 10th தமிழில் நீங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அலைன் பண்ணி இந்த PDFல கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதை PDFை பே பண்ணி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை இந்த கொஸ்டின் வித் ஆன்சரோட இந்த PDF எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு 100 ரூபீஸ் ஜிபே பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட சென்ட் பண்ணுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8072021998. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் பிரில்லியன் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது கொஸ்டின் நம்பர் 39-42 வரைக்கும் இருக்கக்கூடிய 4 5 மார்க் கொஸ்டின். அதில் 39 நம்பரில் கடிதம் எழுதுதல் கேட்குறாங்க. 3 கடிதம் நீங்கள் படிச்சிருக்கணும். உணவு விடுதியன்றில் வழங்கப்பட்ட உணவு விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம். அடுத்து ரெண்டாவதாக மாநில அளவில் மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி வாழ்த்து மடல். 3வது கடிதம் உழவுக்கு வந்தனை செய்வோம், நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம். இது 3 படிச்சிருந்தீங்கன்னா 39வது நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40 உங்களுக்கு ஒரு படம் கொடுத்து அந்த படத்திற்கு பொருத்தமான கவிதை எழுத சொல்கிறாங்க. 41 உங்களுக்கு படிவம் கேட்குறாங்க. அந்த படிவம் நமக்கு எத்தனை படிவம் இருக்குது அப்படின்னம்னா மொத்தம் 4 படிவம் இருக்குது. நூலக உறுப்பினர் படிவம் 1, அந்த நூலக உறுப்பினர் படிவத்தினுடைய எம்டி ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்தது மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம் 2. 3வதாக தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் படிவம். இந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் படிவம் என்னுடைய புக்கில் இல்லை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் படி உங்களுடைய பப்ளிக் ஆன்சர் ஷீட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆன்சர் ஷீட், அந்த ஆன்சர் ஷீட்டில் 4 படிவமே கொடுத்துருப்பாங்க. அப்போ 4 உங்களுக்கு பரிசுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். 4வது படிவம் பணிவாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியல் நிரப்புதல், கீழே வந்து அதையே ஃபில்அப் பண்ணுறதுக்கான கொடுத்துருப்பாங்க. இது 4 உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்து தான் ஆன்சர் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 42 அட்டன் பண்ணுறதுக்கு இன்சொல் வழி தீய சொல் வழி, இதில் நீங்கள் செல்லும் வழியாது உங்கள் நண்பர்களுக்கு காட்டும் வழியாது, புயல் அறிவிப்பின் போது நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுக. 3வது பள்ளியில் நான் வீட்டில் நான் செய்யும் செயல்களை தொகுத்து எழுதுக. அடுத்தது நிகழ்களை பாதுகாக்கவும் வளர்க்கவும் மென்மேலும் பரவலாகவும் நீங்கள் செய்ய விரும்பவனவற்றை வரிசைப்படுத்துக. இந்த 4 5 மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 43 நீங்கள் டிரான்ஸ்லேட் தமிழாக்கம் படிச்சிருக்கிறதுக்கு நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதுவரைக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டது மட்டும் கொடுத்துருக்கேன். இயல் 1 இருக்கக்கூடிய நெல்சன் மண்டேலா அவர்களுடையதும் ரிட்டன் மேப்ரவுன் அவர்களுடைய தமிழாக்கமும் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இயல் 2 பேஜ் நம்பர் 45 இருக்கிறதுக்கான தமிழாக்கம். அடுத்து இயல் 3 பேஜ் நம்பர் 66 இருக்கக்கூடிய தமிழாக்கம். இது 4 தான் நமக்கு இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து தெருக்கூத்து பற்றி இயல் 6 இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 149, அடுத்து இயல் 9 பேஜ் நம்பர் 225 இருக்கிறது. இதுதான் நமக்கு இது வரைக்கும் 7 பப்ளிக் எக்ஸாம், அதாவது செப்டம்பரில் நடந்த ஆனுவல் எக்ஸாமும் சேர்த்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் 2 மார்க் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 14-21 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு 4 2 மார்க். அதில் இதுலேயும் கொடுத்துருக்கேன், ஏன்னா 14 கேள்வி கொடுத்துருக்கேன், 2 நீங்கள் உங்களுக்கு பரிச்சையில் வரும், அதனால் 2 வந்திருக்கு அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா வினை கேட்ட வினா அமைத்தல் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 16 21 திருக்குறள் கட்டாய வினா. மீதம் இருக்கக்கூடிய 8 2 நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த 2 அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12 கொடுத்துருக்கேன். மண்ணும் சிலமை மணிமேகலை விடுவே, நமக்கு உயிர் காற்று காற்றுக்கு வரம், வசன கவிதை குறிப்பு உரைக, பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு கூறும் மாறுதல் வார்த்தை, மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும், முல்லை நிலத்திலிருந்தும் மருதல் நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருள்கள். இது ஆல்ரெடி நமக்கு 4 மார்க் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க, 3 மார்க் கொஸ்டின்லையும். கேள்வருவனவற்றுள் பொருந்தா கருத்தினை திருத்தி எழுதுக. உழவர் மலையில் உழுதனர், பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். அடுத்து கரப்பிடும்பை இல்லாறை தொடரின் பொருள் கூறுக. காய்மணியாகும் முன் காய்ந்தன காய்ந்தேன், பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள், மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம், வறுமையினும் படிப்பின் மீது மாற்றம் கொண்டவர் மாப்போசி, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள், இரடி பொம்மல் பெருகுவே. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கோம். வேங்கை என்பதனை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக.
உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கன் வற்றாகும் கீழ் தண்ணீர் குடி தயிர்குடம் அமர்ந்தான் பகுபத ஒரு பிளக்கணம் வினா எத்தனைப்படும் அவையாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி இதுதான். ஒவ்வொன்றும் நமக்கு புக்கில் ஒவ்வொரு பேஜ் நம்பரில் இருக்கும், எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வரிசையாக பார்த்துடலாம். பின்வரும் தொடர்களை கண்டு பொருத்தமான தொடர் அமைக்க. வரப்போகிறேன் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் அதிகம். இது இயல் எட்டில் இருக்கிறது. ஏன் நான் உங்களுக்கு மேலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னம்னா, அந்த இயல் ஏழு எட்டில் இருக்கக்கூடிய இந்த மொழித்திறன் பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரப்போகிறேன் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் அதிகம், முன்னுக்கு பின் மறக்க நினைக்கிறேன். அடுத்து புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி உதகமண்டலம் இதனுடைய மறுவு சொற்கள் எழுதுது. இது பக்கத்திலேயே ஆன்சர் கொடுத்துருக்கேன். வரப்போகிறேன் அப்படிங்கிறது கேள்வியில் கொடுப்பாங்க, இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறேன். இல்லாமல் இருக்கிறதுன்னு கொடுத்துருப்பாங்க, என் பையில் காசு இல்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் அதிகம் கொடுத்துருப்பாங்க, என் நண்பனுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம். முன்னுக்கு பின் கேள்வி கொடுப்பாங்க, ராஜா எப்போதும் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான். புரியுங்களா? அடுத்து புதுக்கோட்டை புதுகை திருச்சிராப்பள்ளி திருச்சை இதனுடைய மறுவு சொற்கள் எழுதுறது. அடுத்து அதே இயல் எட்டிலேயே மனக்கோட்டை முயற்சியின்றி வெற்றி பெறலாம் என மனக்கோட்டை கட்டாதே. கண்ணும் கருத்தும், என் தம்பி எதையும் கண்ணும் கருத்துமாக செய்வான். அள்ளி இறைத்தல், இருப்பின் அளவு அறியாமல் அள்ளி இறைத்தல் கூடாது. புரியுங்களா? இதெல்லாமே அடுத்து தொடரை எது எதுக்கு சார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிறது? ஏன்னா கைடில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜ் நம்பரில் இருக்கும். உங்களுக்கு அலைன் பண்ணி எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றது படிங்க. அழைப்பு மணி ஒலித்தது கையல் விழி கதவை திறந்தால். அழைப்பு மணி ஒலித்ததால் கையல் விழி கதவை திறந்தால். இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார். அதுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம். வரிசைப்படுத்தி அடுக்கி வைத்து, அடுக்கி வைத்தார்ன்னு இருக்கும், அதை அடுக்கி வைத்துன்னு மாற்ற போகிறீங்க. ரெண்டே மாற்றம் தான், இதுக்கு ரெண்டு மார்க். புரியுங்களா? இது எல்லாமே உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சி புக் பேக்கில் இருக்கிறது. சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு. இன் சொல் பண்பு தொகை, இனிமையான சொல் கூறுதல் சான்றோருக்கு அழகு. எழுகதிர் வினைத்தொகை, அதிகாலை இல் எழுகதிர் ஒளி உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும். கீரி பாம்பு உம்மை தொகை, கீரியும் பாம்பும் விருச்செழுதி ரமாவும் சீதையும் சீதாவும் வகுப்பில் எப்போதும் கீரியும் பாம்பும் போல சண்டையிட்டுக் கொள்வார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அடுத்து குளிரின்பம் சுவைக்காத இளநீர், காப்பிய சுவை மனித குலமேன்மை விடுமுறை நாள். இது எல்லாத்துக்குமே தொடருக்கேற்ற வினாமச்சேல கொடுத்துருக்கேன். இதெல்லாமே கரெக்டான கே ஆன்சர். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இதில் ஏதாவது நாலு பரீட்சையில் கொடுப்பாங்க, இதை வச்சு நம்ம எத்தனை சொற்கள் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 16 சொற்கள் உருவாக்கியிருக்கோம். இதில் ஏதாவது நாலு நீங்கள் பரீட்சையில் எழுதுகிற மாதிரி இருக்கும். வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி இணைத்து எழுதுக. இயல் ஒன்றில் பேஜ் நம்பர் 22 இருக்கக்கூடியது. கலையரங்கத்தில் காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். அடுத்து நாலு மார்க் கொஸ்டின் 2, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 21 பத்தி வினா கேட்டுருவாங்க. 21 அல்லது 31 பத்தி வினா கேட்டுருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 கொடுத்துருக்கேன். தமிழ் எண்ணெயை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இதுபோல், தமிழையும் கடலையும் இரட்டொரு மொழியும் பாங்கினை விளக்குக, சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல உரையாடல், வைத்தியபுதி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலனுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக, மாளாத காதல் நோயாளன் போல் எனும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தி, முதல் மலை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாரா, தலையை கொடுத்தேனும் தலைநகர காப்பும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் என. இது எதுக்கு சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னம்னா, செயல் உரைநடை ரெண்டு சேர்த்து கொடுத்துருந்தேன். மொத்தமே ஒரு 9 கேள்வி தான் கொடுத்துருக்கேன். இந்த 9 படித்தா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 4 3 மார்க். ஏன்னா அந்த 4 3 மார்க்கில் 1 மனப்பாட பாடல் வந்துருது, 1 பத்தி வினா வந்துருது, மீதம் இருக்கக்கூடிய 2. அந்த 2க்கு 9 இயலுக்கும் சேர்த்தே இந்த 8 கேள்வி போதும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 35 37 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு, வேலோடு நின்றான் இடுவது நின்றது போலும் கோலோடு நின்றான் இரவு தற்குறிப்பேற்றை நீ எழுதியிருக்கணும். இது ரெண்டு படிச்சிங்கன்னா ஒன்று அட்டன் பண்ணலாம். ஏன்னா இது 2 தான் நமக்கு புக் பேக். 2 ஒன்று டெஃபினட்டாக எக்ஸாமில் வந்துடும், கான்ஃபிடென்ட்டாக படிங்க. அடுத்து செயல் வினா 38 அட்டன் பண்ணுறதுக்கு, முல்லைப்பாட்டு இது எல்லாமே கீ ஆன்சர் எப்படி டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, நீங்கள் பப்ளிக்கில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதனால் இதில் இருக்கிறத அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இல்லை எனக்கு கேள்வி மட்டும் போதும், ஆல்ரெடி நான் வேறு கைடில் படிச்சிட்டேன் அப்படின்னம்னா, லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் மாற்றாதீங்க, கண்டிப்பாக அதிலேயே படிச்சுக்கலாம். கேள்வி மட்டும் நான் என்ன கொடுத்துருக்கேங்கிறத நீங்கள் பே பண்ணி வாங்கினாலும் சரி, இல்லை டவுன்லோட் பண்ணாலும் சரி. ஆற்றுப்படுத்துதல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும். அடுத்தது இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு. சிலப்பதிகார மறுவு பாக்கத்தின் வீதிகளை இக்கால வணிகவனங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. ஒப்பீடு தான் கொடுத்துருப்போம், 2 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நெடுவினா 3 அட்டன் பண்ணுறதுக்கு, 43 44 45 தமிழின் சொல்வளம் பற்றி சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து இயல் 1, உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல் இயல் 3, தமிழின் இலக்கிய வளம் கல்வி மொழி பிறமொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள் அறிவியல் கருத்துக்கள் பிறதுரை கருத்துக்கள் தமிழுக்கு செழுமை
இது மூணு படித்தா ஒன்று அட்டன் பண்ணலாம். அடுத்து துணைப்பாட கதையில் நாலு கொடுத்துருப்பேன். புயலில் ஒரு தோணி, அன்னமையா சிறுகதை, அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுடன் விண்வெளி பயணம், அழகிரி சாமியின் ஒரு ஒருவன் இருக்கிறான். அடுத்து பொதுக்கட்டுரையை பொறுத்த வரைக்கும் மூணு கொடுத்துருப்பேன். சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை, விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் என்னும் தலைப்பில் கட்டுரை, உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குங்க. இது மூணு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒன்று எழுதிடலாம். அது நமக்கு புக் பேக்கில் இல்லாமல் சிறுசேமிப்பு என்னும் தலைப்பில் கட்டுரை, இது வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஆல்ரெடி ரெண்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால அதையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கொஸ்டின் மட்டும் ஆல்ரெடி உங்களுக்கு வேணும்னா நம்முடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னா என்னுடைய ஜிபே நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதுபோக இதில் பாடல் வினா எதெல்லாம் உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பாடல் வினாவும் சேர்த்து கொடுத்துருக்கோம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற பாடலோ, இல்லை செந்தமிழே உள்ளுயிர செப்பரிய நின்பருமை அப்படிங்கிற பாடல் கொடுத்தாங்கன்னா அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், பாடலடிகள் தயன்பெற்ற நூல் கணிச்சாறு, பாடலின் ஆசிரியர் பாவலேறு பிரிஞ்சு தரனார், எந்தமிழ் நான் பிரித்தெழுத கிடைப்பது, எம் பிளஸ் தமிழ் பிளஸ்னா, தென்னன் என்பது பாண்டியனை குறிக்கும், அடியருகை முன்னைக்கும் முன்னை, புரியுங்களா? அடுத்தது அந்த இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய புக் பேக். அடுத்து ரெண்டாவது எல்ல பாடல் வினா, நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை, நீர் செல்ல நிமிர்ந்த மா அல் போல பாடியமிழ் பணிகடல் பருகி வளநேர்பு கோடு கொண்டு. இது வந்து பாடலடிகள் இடம்பெற்ற நூல், முல்லைப்பாட்டு, பாடலின் ஆசிரியர் நப்பூதனார், வளையி இலக்கண குறிப்பு சொல்லி செயலபடை, பாடியமிழ் பணிகடல் பருகி கடல் நீர் ஆவியாகி மேகமாதல், பாடியமிழ் கோடு, புரியுங்களா? அடுத்து உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய புக் பேக் எல்லாமே. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இயல் வாரியாக உங்களுக்கு பாடல் வினாவும் சேர்த்தே கொடுத்துருக்கேன். இதுவும் சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாமா, அந்த 100 ரூபீஸ் பே பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். இல்லை வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னம்னா எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் குறித்து வச்சே படிச்சுக்கலாம். தேங்க்யூ.